ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது December 24, 2025 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த 5th சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜார்ஹண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்னா, ஹேமந்த் சோரேன் அப்படிங்கிறவங்க. சரியா, இவங்க வந்து என்னன்னா 5th சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஜார்ஹண்டுங்கிறது வந்து பீகார்லேருந்து 2000 வந்து என்ன பண்ணிச்சுன்னா பிரிக்கப்பட்டது. ஓகேவா, இப்போ ஜார்ஹண்டோட கவர்னராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இந்த ஹேமந்த் சோரன் அப்படிங்கிறவங்க என்னன்னா, ஜார்ஹண்ட் முக்தி மோக்ஷா காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவங்க. அடுத்து, நேஷனல் கன்சியூமர் டே என்னைக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, December 24 அன்னைக்கு தான் அந்த நேஷனல் கன்சியூமர் டே, அதாவது தேசிய நுகர்வோர் விழிப்புணர்வு தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து வேர்ல்டு கன்சியூமர் டே அப்படின்னு கேட்டால் March 15. சரியா, நேஷனல் கன்சியூமர் டே ஏன் December 24 செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தா, அன்னைக்கு தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து 1986 1986 December 24 இயற்றப்பட்டது. அதன் நினைவாக தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து தேசிய நுகர்வோர் விழிப்புணர்வு தினம் வந்து December 24 கொண்டாடுறோம். அடுத்து, நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் 2019 எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், நியூ டெல்லியில் சாஸ்திரி பவன் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. சரிங்களா, இது வந்து 66th தேசிய திரைப்பட விருது. ஓகேவா, எவ்வளோ, 66th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து மகாநதி அப்படிங்கிற ஒரு படத்துக்காக வாங்கியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டு வந்து ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து விக்கி கௌஷல் அப்படிங்கிறவங்க, இன்னொன்று வந்து ஆயுஷ்மான் அப்படிங்கிறவங்க. விக்கி கௌஷல் வந்து எந்த படத்துக்காகனா, உரி த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற படத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஆயுஷ்மான் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்தாகும் அப்படிங்கிற படத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படிங்கிற அவார்டு வந்து ஹெல்லாரோ அப்படிங்கிற குஜராத்தி மொழி படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து, பெஸ்ட் டைரக்டர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஆதித்யதார் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த படத்துக்குன்னா, உரி த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்காக தான். ஓகேவா, அடுத்து பெஸ்ட் ஃபிலிம் ஆன் சோஷியல் இஷ்யூவை பற்றி எது பேசுது அப்படின்னு கேட்டால், பேட்மேன் அப்படிங்கிற படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பெஸ்ட் ஃபிலிம் ஆன் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் அவார்டு யாருக்குன்னா, பாணி அப்படிங்கிற படத்து, அது வந்து ஒரு மராத்தி ஃபிலிம்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறந்த துணை நடிகை விருது அப்படிங்கிறது பார்த்தோன்னா, சுரேகா சிக்ரி அது வந்து கொடுத்துருக்காங்க. எந்த படத்துக்குன்னா, ஃபார் பாதாய் கோ அப்படிங்கிற படத்துக்காக. அடுத்து, இந்தியா ஹேஸ் டெஸ்ட் ஃபயர்ட் QRSAM ஃப்ரம் எங்கேருந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒடிஷாலேருந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த QRSAM அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் தான் QRSAM அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து என்னன்னா, எதிரி நாட்டு விமானங்கள் இருக்கு பார்த்தீங்களா, போர் விமானங்கள், அது வந்து தரையிலேருந்தே தாக்கி அழிக்கக்கூடியது. ஓகேவா, இது வந்து யார் டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, DRDO அப்படிங்கிறவங்க. DRDO பற்றி பார்த்தோன்னா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுங்கிறது, இது வந்து 1958 1958 வந்து துவங்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, நியூ டெல்லியில் இருக்குது. இப்போ இதோட தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தா, ஜி சதீஷ் ரெட்டி அப்படிங்கிறவங்க. அடுத்து, த ஹியூமனாய்ட் ரோபோட் கேப்பபிள் ஆஃப் மிரரிங் ஹியூமன் ஆக்ஷன்ஸ் THR3 வாஸ் லான்ச் ஃப்ரம் மிக்ஸ் ஃபிலிம் அப்படின்னு கேட்டால், டொயோட்டோ மோட்டார் கார்ப் அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த ரோபோட் பேர் என்னன்னு கேட்டால், THR3 அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த டொயோட்டோவை பற்றி பார்த்தோன்னா, இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி. ஓகேவா, ஜப்பானை பற்றி பார்த்தோன்னா, கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஜப்பான் வந்து ரொம்ப வல்னரபிள் பொசிஷனில் இருக்குது. இந்த கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸில் வந்து இந்தியா வந்து 5th பொசிஷனில் இருக்குது. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்த டொயோட்டா மோட்டார் கார்ப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோபோட் எதுக்குன்னா, இது வந்து ரிமோட்டாக, அதாவது மனுஷன் போக முடியாத இடத்துக்கு கூட இது போய் ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக. ஓகேவா, இது வந்து ரிமோட்டால் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் வந்து சர்ஜரி, ரொம்ப தூரம் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு, அதாவது மனுஷனால் போக முடியாத இடத்துக்கு கூட போய் இந்த சர்ஜரி பண்ணுறதுக்காக இது வந்து தயாரிச்சிட்ருக்காங்க. அடுத்து, முஹ்லேபர்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட் விச் வாஸ் ரீசன்ட்லி க்ளோஸ் டவுன் இஸ் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. அது எங்கே இருக்குது அந்த பவர் பிளான்ட் க்ளோஸ் பண்ண இடம்னு பார்த்தா, சுவிட்சர்லாந்தில் தான் இருக்குது. ஓகேவா, சுவிட்சர்லாந்தை பற்றி பார்த்தோன்னா, இது வந்து வேர்ல்டு டேலண்ட் ட்ராக்கிங்கில் வந்து டாப் பொசிஷனில் இருக்குது. அந்த வேர்ல்டு டேலண்ட் ட்ராக்கிங்கில் பார்த்தா இந்தியா வந்து 63rd இடத்துல இருக்குது, ரேங்கில் இருக்குது. ஓகேவா, அடுத்து சுவிட்சர்லாந்தில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, WEF அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. WEFனா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிறது. ஓகேவா, அவங்க வந்து ரீசெண்டாக WEFை பற்றி பார்த்தோன்னா, அவங்க ரீசெண்டாக ஒரு குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்னு ஒன்று வெளியிட்டாங்க. அதில் இந்தியா வந்து 112th பொசிஷன், 112 சரியா, 112th பொசிஷனில் இருக்குது. லாஸ்ட் இயரில் வந்து 118th சரிங்களா,
108th பொசிஷனில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த குளோபல் ஜென்ரல் கேப் எப்போ ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2006. அடுத்து த சீசர் ஆக்ட் ஆஃப் யூஎஸ்ஏ ப்ரொவைட்ஸ் ஃபார் சாங்ஷன் அகெயின்ஸ்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டால் சிரியா தான் ஆன்சர். ஓகேவா, சிரியாவை பற்றி பார்த்தோன்னா இதோட கேபிட்டல் வந்து டமாஸ்கஸ், இதோட ருபீஸ் பார்த்தீங்கன்னா மணி என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிரியன் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த சிரியா வந்து குளோபல் பீஸ் இண்டெக்ஸில் வந்து 2016 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஓகேவா, ஏன்னா அங்கே நிறைய போர்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த குளோபல் பீஸ் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 2019 இந்தியா வந்து 141 பொசிஷனில் இருக்குது. ஓகேவா, இதுவே 2018 136 பொசிஷனில் இருந்துச்சு இந்தியா. ஓகேவா, இது வந்து குளோபல் பீஸ் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அடுத்து, வித் சோஷியல் மீடியா ஜெயின் ரீசென்ட்லி க்ளோஸ் டவுன் தௌசண்ட்ஸ் ஆஃப் சவுதி அக்கௌண்ட்ஸ் ஆன் இட்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் வயலேஷன் ஆஃப் இட்ஸ் ஆன்டி மேனிப்புலேஷன் பாலிசி. நீங்கள் யாருன்னு கேட்டால் ட்விட்டர் தான் என்ன பண்ணிட்டாங்க, மோர்லெஸ் 5000 அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா தவறான வதந்திகள் பரவுது அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா, சவுதியை பற்றி பார்த்தோன்னா இந்த சவுதி வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டியில் ஆட் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சவுதியில் வந்து 2020 வந்து G20 சமிட் நடக்க போகுது. ஓகேவா, இந்த வருஷம் என்னென்னா ஜப்பானில் நடந்துச்சு G20 சமிட், இதுவே இத்தாலியில் வந்து 2021 நடக்கும், அடுத்து இந்தியாவில் வந்து 2022 நடக்கும். அடுத்து யூஎஸ்ஏ லெஜிஸ்லேஷன் டாஸ்கா ப்ரொவைட் ஃபார் சாங்ஷன் அகெயின்ஸ்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டால் ரஷ்யா. ஓகேவா, டாஸ்கான்னு கேட்டால் டிஃபெண்டிங் அமெரிக்கன் செக்யூரிட்டி ஃப்ரம் கிரிம்லின் அக்ரெஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரஷ்யாவை பற்றி பார்த்தோன்னா ரீசெண்ட்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாடா இருக்குல்ல வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, அதை வந்து 4 இந்த இதுலேயும் கலந்துக்கக்கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து வாடா இன்னொரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 13% வந்து என்னென்னா இந்த மாதிரி கேசஸ் ஆஃப் டோப்பிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த கேம்ஸ்லலாம். ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் யார் இருக்கான்னு கேட்டால் இட்டாலி இருக்காங்க, செகண்ட் பொசிஷனில் வந்து ஃப்ரான்ஸ் இருக்காங்க, ரஷ்யா வந்து 5வது இடத்துல இருக்குது. சரிங்களா, இதில்னா இந்த வாடா ரிப்போர்ட் படி, வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி ரிப்போர்ட் படி 5வது இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பார்த்தோன்னா ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் இந்திரா அப்படிங்கிறது ஒன்று இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் S-400 சிஸ்டம், அதாவதுன்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்தை வந்து இந்தியா வந்து ரஷ்யாட்டேருந்து வாங்க போகிறாங்க. அவங்க இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யாட்ட கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்பீடாக டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. S-400 சிஸ்டத்தை 5 வாங்க போகிறாங்க S-400 சிஸ்டம். அடுத்து, ஹூ இஸ் த 33rd ஃபாரின் செக்ரட்டரி டு இந்தியா அப்படின்னு பார்த்தா ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இதுவே இவங்களோட 32nd ஃபாரின் செக்ரட்டரி யாருன்னு பார்த்தா மிஸ்டர் விஜய் கேஷவ் கோக்லே அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இவங்களோட பீரியட் வந்து என்னென்னா ஜான் 28 2020 முடிய போகுது. அதனால என்ன பண்ண போகிறாங்க, இவங்க ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லாங்கிறவங்க வந்து ஜான் 29 2020 வந்து அப்பாயிண்ட் ஆக போகிறாங்க. ஓகேவா, இவங்க வந்து என்னென்னா 33rd ஃபாரின் செக்ரட்டரி. இவங்க வந்து இப்போ ஹர்ஷவர்தன் வந்து இப்போ என்னவா இருக்காங்கன்னு கேட்டால் அமெரிக்காக்கான இந்திய தூதராக இருக்காங்க. December 24-25 கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.